எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸில் சயின்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ எக்ஸாம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு, இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவர ஹார்மோன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாவரங்களில் ஹார்மோன் அதோடய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய க்வெஸ்சனில் தாவர ஹார்மோன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். கொடுக்குற ஹின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா, ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தாவர ஹார்மோன், தாவர ஹார்மோன் அப்படின்றது நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு தாவர ஹார்மோனும் இருக்கும், விலங்கு ஹார்மோனும் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இப்போது வீடியோவில் நம்ம தாவர ஹார்மோன் பற்றி பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். முதல் ஹார்மோன், ஹார்மோன்னா என்ன அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்னு அதுக்கு ஒரு மீனிங். ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரேக்க வார்த்தையிலேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ கிளர்ச்சி அப்படிங்கிறது தான் நமக்கு ஹார்மோன் அப்படிங்கிறதோட மீனிங், ஓகேவா? ஹார்மோன் அப்படின்னா கிளர்ச்சிங்கிற மீனிங். ஹார்மோனுங்கிற வார்த்தை எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா கிரேக்க மொழியிலேருந்து எடுத்திருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஹார்மோன் அப்படின்னா என்னென்னா ஒரு தாவரமோ விலங்கோ நம்ம அதோட உடலில் இருந்து என்னென்னா ஒரு சில வேதிப்பொருளை உருவாக்கும். அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட உடல் இயக்க பணிகளுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருளுக்கு பேர் தான் ஹார்மோன். ஸோ தாவரங்களில் மொத்தம் 5 விதமான ஹார்மோன்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ என்னென்ன ஹார்மோன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தாவரங்களில் நமக்கு ஹார்மோன் அப்படிங்கிறது குறைந்த அதாவது உருவாகிற செறிவு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், பட் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறைவான செறிவில் தான் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறு தான் நம்ம தாவர ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளோட தாவரத்தோட புற தோற்றத்தில், செயலில், உயிர் வேதியியலில் பல வகையான மாற்றங்களை அது நமக்கு கொடுக்குது. ஸோ முக்கியமான 5 வகையான ஹார்மோன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்திலின். இதில் முதல் 3 இருக்கு இல்லையா, ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள் மற்றும் ஜிப்ரலின், இவங்க 3 பேரும் வளர்ச்சியை ஊக்குவிப்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்த 2 அப்சிசிக் அமிலமும் எத்திலினும் வளர்ச்சியை அடக்கும். ஸோ ஒரு தாவரத்தோட வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 தான், ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின். வளர்ச்சியை தடை செய்கிற ஹார்மோன் அப்படின்னா அப்சிசிக் அமிலமும் எத்திலினும் தடை பண்ணும், ஓகேவா? இதில் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்சின் என்னென்ன ஹார்மோன் வந்து என்னென்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துது தாவரங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சின். ஆக்சின் தான் என்னென்னா முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன் ஆக்சின் அப்படிங்கிறது, ஆக்சின்கள். ஸோ ஆக்சின் அப்படிங்கிறது தான் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன், ஓகேவா? ஸோ யார் அந்த ஆக்சின் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணவங்க யார் அப்படின்னு சொன்னால் கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சின் அப்படிங்கிறத முத முதல்ல அறிமுகம் செய்கிறாங்க. ஆனால் ஆக்சின்னு பேர் யார் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் வென்ட் அப்படிங்கிறவர் தான் ஒரு சோதனை செய்து அது மூலமாக கண்டுபிடிச்சதுலேருந்து ஆக்சின் அப்படின்னு பெயர் வச்சார். வென்ட் அப்படிங்கிறவர் முதன் முதலில் ஆக்சின் என பெயரிட்டவர், அறிமுகம் செய்தவர் தான் யாருன்னா கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க. ஸோ சார்லஸ் டார்வின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஒரு தாவரத்தில் முளைக்குறுத்து உரை இருக்கு இல்லையா, அது ஒளியின் திசையை நோக்கியும் வளைந்து வளர்றத பார்க்குறாரு. அதிலிருந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அதோட முளைக்குறுத்தில் அதோட உரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க பொருள் தான் வளர்ச்சியை தூண்டிவிடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வர அவர் அதை கண்டுபிடிச்சிட்டு அதோட விட்டுட்டாரு. நெக்ஸ்ட்டு வென்ட் வராரு. வென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் நமக்கு ஓட்ஸ் தெரியும் இல்லையா அவினா, அந்த தாவரத்தில் ஒரு சோதனையை செய்து பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த முளைக்குறுத்தோட நுனியை வெட்டிடுறாரு. வெட்டினோடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த முளைக்குறுத்தை வெட்டிட்டு வச்சுட்டாரு. ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வெட்டி எடுத்த பாட்டிலிருந்து அதுக்கப்புறம் அந்த தாவரம் வளரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு செடி எடுத்துகிட்டு அந்த இதில் நுனி பகுதியை வெட்டி எடுத்துகிட்டு ஒரு அகார் துண்டு இருக்கு இல்லையா அதை அந்த செடி மேலே வைக்கிறாரு. அப்போவும் எந்த விதமான மாற்றமும் பார்க்கல அவர். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா அந்த செடியிலிருந்து நுனிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அகார் துண்டு மேலே வைக்கிறாரு. அகார் துண்டு மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour அப்புறம் எடுத்து அந்த அகார் துண்டை வந்து
அந்த செடியோட நுனி பகுதி இருக்கு இல்லையா வெட்டி எடுத்தோல அந்த இடத்துல வைக்கிறாரு வெச்சிட்டு பாக்கும்போது என்ன ஆகுது அப்படினா அந்த செடி வந்து வளர அந்த நுனி பகுதி வளர ஆரம்பிக்குது அப்பதான் அவருக்கு புரிய வருது என்ன அப்படினா அந்த நுனியில இருந்து நுனி வெட்டி எடுக்கப்பட்ட நுனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அகார் துண்டம் வழியா உள்ள போய் இருக்கு மறுபடியும் அகார் துண்டத்தை எடுத்து செடி மேல வைக்கும்போது அகார் துண்டில இருந்து அந்த பொருள் செடிக்கு போய் அந்த நுனி செடிக்கு போயிட்டு செடியில இருந்து செடி வளர ஆரம்பிக்குது இதை தான் அவர் கண்டுபிடிக்கிறார் அப்போ அந்த பொருளுக்கு ஆக்சின் அப்படின்னு பேர் வைக்கிறாரு ஸோ ஆக்சின்னு பேர் வைக்கிறவங்க யார் அப்படின்னா வெண்ட் அப்படிங்கிறவர் தான் பேர் வைக்கிறாரு ஸோ ஆக்சின் இந்த கொஷின் கேட்பாங்க ஸோ ஆக்சினை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ கண்டுபிடிச்சது யாருன்னா வெண்ட்டு தான் அறிமுகப்படுத்தினவங்க தான் யாருன்னா கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அறிமுகப்படுத்தினவங்க வெண்ட்டு தான் கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் வைக்கிறார் ஆக்சின் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ ஆக்சினோட செயலியல் விளைவுகளை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ என்ன சொன்னோம் அவினா தாவரத்தில் வெண்ட் வந்து ஆய்வு செய்தார் அப்படின்னு சொல்லி சோதனை செய்தாருன்னு சொன்னோம் ஸோ அதை இப்போ நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் அந்த ஒரு அந்த தாவரத்தோட நுனிப்பகுதி அப்படின்னா இந்த நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கூழ்மமான ஒரு பொருள் இருக்குது இது ஒளி சூரிய ஒளி படும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளியோட வினை புரிந்து வளர ஆரம்பித்து தான் உங்களுக்கு என்ன ஆகும் சூரிய ஒளியை நோக்கியோ அல்லது சூரிய ஒளியை திசையில் வளைந்தோ வளர ஆரம்பிக்குது பிற்காலத்தில் தான் அந்த அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஆக்சின் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு இந்த ஆக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா தாவரத்தோட நுனிப்பகுதியில் தான் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ நுனிப்பகுதியில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆக்சின் இருக்கும் ஸோ இது என்ன பண்ணும் இதோட விளைவுகளில் ஆக்சின் அப்படிங்கிறது தண்டு மற்றும் முளைக்குறுத்தோட நீச்சியை ஊக்குவிக்கும் ஸோ நீச்சினா என்னது ஒரு தண்டு பகுதி வந்து ஆக்சின் இருக்கிறதுனால நீச்சியோட நீளமாகிக்கிட்டே போகிறது தான் வளர்ந்துக்கிட்டே போகிறது நீச்சின்னு சொல்லுவோம் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா தண்டு மற்றும் நம்மளோட முளைக்குறுத்தில் என்ன பண்ணால் நீச்சியை ஊக்குவித்து அதை வளர செய்யுது ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொன்னால் குறைந்த செறிவில் இப்போ ஆக்சினை வந்து நமக்கு வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் குறைந்த செறிவில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது வேரை வந்து உருவாகிறத தூண்டு வைக்குது வேரோட வளர்ச்சியை தூண்டு வைக்குது அதிக செறிவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேர் வளர்ச்சியை தடை செய்யுது ஸோ குறைந்த செறிவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேரோட வளர்ச்சியை தூண்டும் அதிக செறிவில்னா வேர் உருவாதலை தடை செய்யும் நெக்ஸ்ட்டு நுனிமுட்டு நுனிமுட்டு இருக்கும்போது பக்கவாட்டில் மொட்டு எதையுமே வளர விடாமல் நுனி ஆக்சின் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதுக்கு பேர் நுனி ஆதிக்கம் ஸோ என்ன பண்ணும் நுனியோட வளர்ச்சியை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி நுனியை மட்டும்தான் வளர வைக்கும் பக்கவாட்டில் எந்த மொட்டு பக்கவாட்டில் வேறு எதையுமே வளர வைக்காது யார் அப்படின்னு சொன்னால் ஆக்சின்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சின்களை வந்து தெளிக்கிறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதில் நம்ம சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் பார்க்குறோம் தர்பூசணியில் பார்க்குறோம் அப்புறமாட்டிக்கு பப்பாளியிலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி ஆக்சினை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு விதையிலா கனிகள் அப்படி கருவுறாமலேயே விதையிலா கனிகள் அப்படிங்கிறது நிறையா கிடைக்கும் ஆக்சின்கள் வந்து உதிர்தல் அடுக்கு உருவாவதில் தடை செய்கிறாங்க ஏன்னா ஆக்சின் அப்படிங்கிறது வளர்ச்சி ஊக்கி தான் ஸோ வளர்ச்சியை தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஊக்குவிக்கும் அதை தவிர உதிர்தலை வந்து அது என்கரேஜ் பண்ணாது ஸோ உதிர்தல் அப்படின்னா என்னது நமக்கு தெரியும் இல்லையா தாவரமோ விலங்கோ என்ன தாவரத்தில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா பழுத்து போயிடுச்சு அப்படின்னா உதிர்ந்து போகும் இல்லை ஒரு காய் வந்து மரத்துலேருந்து கீழே விழுகிறது இதெல்லாம் தான் உதிர்தல் ஸோ உதிர்தல் அப்படிங்கிறத அது வந்து என்கரேஜ் பண்ணாது ஸோ எதை மட்டும்தான் என்கரேஜ் பண்ணும் ஆக்சின்னா வளர்ச்சியை மட்டும்தான் ஆக்சின் வந்து என்கரேஜ் பண்ணும் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் கூட கொடுத்துருக்காங்க ஆக்சின் அப்படிங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க இந்த நுனியில் இருக்குது ஆக்சின் ஸோ ஆக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா தண்டோட நீச்சியை கட்டுப்படுத்தும் அதிகப்படுத்தும் ஓகேவா ஸோ சைட்டோகைனின் அப்படிங்கிறதும் வளர்ச்சியை தான் நம்ம என்ன சொன்னோம் மூணு ஹார்மோன் வந்து நமக்கு வளர்ச்சியை தூண்டும் எது எதுனா ஆக்சின் சைட்டோகைனின் அண்ட் ஜிப்ரலின் இது மூணும் வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன்ஸ் இதுவே வளர்ச்சி அடக்கி ஹார்மோன் அப்படிங்கிறது அப்சிசிக் அமிலமும் எத்திலினும் அது என்ன பண்ணும் அதாவது இலை முதிர்வு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே செடியிலே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அது கீழே விழுகணும் அப்படின்னா அதை தூண்டுற ஹார்மோன் தான் அப்சிசிக் அமிலமும் எத்திலினும் எத்திலின் என்ன பண்ணும் அப்படின்னா காயாவே பழம் இப்போ நம்ம மாம்பழம்லாம் சாப்பிட்றோம் மரத்துலேருந்தே மாம்பழம் சாப்பிட்டோம் பழமாகி மாம்பழம் பறித்தோன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ அந்த பழம் பழுக்க வைக்கிறத ஊக்குவிக்கிற ஹார்மோன் தான் எத்திலின் ஸோ இந்த இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு வேர்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான க்வெஷ்சன்ஸ் தான் ஸோ எந்த ஹார்மோன் என்ன மாதிரியான விளைவை உங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத அடிக்கடி கேட்பாங்க ஸோ குரூப் 1 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ குரூப் 2 குரூப் 4லேயும் கேட்பாங்க எல்லா எக்ஸாம்லேயுமே உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் க்வெஷ்சன் கேட்டுகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா குறைந்த செறிவில் என்ன பண்ணும் அந்த ஹார்மோ ஆக்சின் வந்து வேறு உருவாகிறத ஊக்குவிக்கும்
அதிகமான செறிவுனா அதிகமாக கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு, அதிகமாக அதை யூஸ் பண்ணோம் தெளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னாகும்னா அந்த வேர் வேர் உருவாகிறத தடை செய்யும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு விதமான ஹார்மோன் இருக்குது, இயற்கையான ஆக்சினும் கிடைக்குது, செயற்கையான ஆக்சினும் கிடைக்குது. இயற்கை ஆக்சின் அப்படின்னா என்னென்னா தாவரத்தோட நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் இயற்கையாக அதுக்குள்ளேயே உருவாகி இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் இயற்கை ஹார்மோன். செயற்கை ஹார்மோன் அப்படின்னா என்னது, அது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லு, நம்ம அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுட்டு நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஆக்சின் தான் என்ன அப்படின்னா செயற்கை ஆக்சின். ஸோ கொஷினில் கேட்பாங்க இண்டோல் த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, த்ரீ அப்படின்னு வந்தாலே நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இயற்கையான ஆக்சின் தான், அதால் உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்சின் தான் இயற்கை ஆக்சின். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இண்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம், இதை தவிர ஃபினைல் அசிட்டிக் அமிலம். ஸோ இதுவும் என்னென்னா இயற்கை அசிட்டிக் அமிலமுக்கு எக்ஸாம்பிள். ஸோ செயற்கை அசிட்டிக் அமிலம் சாரி ஆக்சின் அப்படின்னா என்னென்னா செயற்கை ஆக்சின்னா ஆக்சினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பண்பை வச்சு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஆக்சினுக்கு பேர் தான் செயற்கை ஆக்சின். செயற்கை ஆக்சினுக்கு எக்ஸாம்பிள் 2,4 டைக்ளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் அமிலம், இது செயற்கையாக உற்பத்தி செய்யக்கூடிய நம்ம மனிதர்களால் உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்சின். ஸோ இதை தவிர உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஃபினைல் அசிட்டிக் அமிலம் மற்றும் இண்டோல் த்ரீ அசிட்டோ நைட்ரைல், இது இரண்டும் என்ன அப்படின்னு சொன்னால் இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஆக்சின். செயற்கை ஆக்சின் நம்ம அங்கே என்ன பார்த்தோம், 2,4 டைக்ளோரோ அசிட்டிக் அசிட்டிக் அமிலம் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இங்கே என்னென்னா 2,4,5 ட்ரைக்ளோரோ ஃபினாக்சிக் அசிட்டிக் அமிலம், இது வந்து செயற்கையான ஆக்சின். சைட்டோகைனின்கள், சைட்டோகைனின் என்ன பண்ணும் அப்படின்னா செல் பகுப்பு இருக்கு இல்லையா, நுனி வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன் எது அப்படின்னு சொன்னால் ஆக்சின். இதுவே செல் பகுப்படைகிறது, செல் பகுப்படைகிறதுனா என்ன, ஒரு செல் நிறைய செல் பழைய செல்லாக பகுப்படைகிறது தான் செல் பகுப்படைவது. ஸோ செல் பகுப்படைதலை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு சொன்னால் சைட்டோகைனின். ஸோ சைட்டோகைனின் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சைட்டோஸ் அப்படின்னா செல்லு, கைனசிஸ் அப்படின்னா பகுப்பு. ஸோ சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா சைட்டோகைனசிஸ் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரை சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹெரிங் மீன் அப்படின்ற ஒரு மீனில் தான் அதோட விந்து செல்லிருந்து சைட்டோகைனை பிரித்து எடுக்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுவே மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, மக்காச்சோளம் தெரியல மைஸ்லேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய அந்த சைட்டோகைனின்க்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சியாட்டின் ஓகே. ஸோ சியாட்டின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்காச்சோளத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மக்காச்சோளத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய சைட்டோகைனின்க்கு பேர் சியாட்டின். ஸோ சியாட்டின் எதில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம இளநீ குடிக்கிறோம் இல்லையா, தேங்காவோட இளநீ இருக்கு இல்லையா, அதில் தான் நமக்கு சைட்டோகைனின் ரொம்ப அதிகமாக இருக்குது. சைட்டோகைனினோட வாழ்வியல் விளைவுகளை பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சின் அதாவது ஆக்சின் இருக்கும்போதே என்ன பண்ணும் அப்படின்னா சைட்டோகைனின் செல் பகுப்பை ஊக்குவிக்கும் சரியா. ஸோ ஆக்சின் தான் டாமினேட்டட், சைட்டோகைனின் வந்து டாமினேட் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆக்சின் ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலுமே என்ன பண்ணுன்னா சைட்டோகைனின் அதோட வேலையை பார்க்கும், செல் பகுப்பை என்ன பண்ணுன்னா தூண்டும். அதே மாதிரி சைட்டோகைன் செல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி மட்டும் வரும்னா செல்லில் பற்றி மட்டும்தான் வரும். ஸோ செல் வந்து நீச்சி அடைகிறதையும் அந்த வேலையையும் சைட்டோகைனின் செய்யும். நெக்ஸ்ட்டு நம்ம லேப்லாம் திசு வளர்ப்பு முறை பார்த்துருப்போம் இல்லையா, திசு வளர்ப்பு முறையில் ஒரு தாவரத்தை வளர வைப்பாங்க ஸோ மண்ணில் இல்லாமல். ஸோ அந்த திசு வளர்ப்பு முறையில் என்னன்னா ஆக்சின்களும் சைட்டோகைனின் ரெண்டும் தான் என்ன பண்ணுதுன்னா கேலஸ்லேருந்து புதிய உறுப்பு உருவாகிறதுக்கு தேவைப்படும், எதுனா சைட்டோகைனினும் ஆக்சின்களும் தான் தேவைப்படுகிறது. நுனிமொட்டு இருக்கும்போதே பக்கமொட்டோட வளர்ச்சியை சைட்டோகைனின் ஊக்குவிக்கும். ஆக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா நுனி ஆதிக்கம் பண்ணும், நுனியில் இருக்கிறத மட்டும்தான் வளர வைக்கும், பக்கவாட்டு வளர்ச்சியை தடுக்கும். இதுவே சைட்டோகைனின் என்ன பண்ணும்னா நுனிமொட்டு இருக்கும்போதே பக்கவாட்டு வளர்ச்சியையும் என்ன பண்ணும்னா ஊக்குவிக்கும். நெக்ஸ்ட்டு சைட்டோகைனினை பயன்படுத்தும் போது தாவரங்கள் வந்து முதுமையடைகிறது வந்து எப்படின்னா தாமதப்படுத்தப்படும், ரொம்ப நாள் யங் பிளான்ட்டாகவே இருக்கும், ஓல்டு அதாவது அந்த பழுத்து இலையெல்லாம் இருக்கு இல்லையா அது பழுத்து உதிராது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் முதுமை அடைகிறத தாமதப்படுத்தக்கூடிய ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா சைட்டோகைனின். இந்த விளைவுக்கு பேர் என்னென்னா ரிச்மான் லாங் விளைவு அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இதிலே அர்த்தம் இருக்கு இல்லையா, ஹிண்டாக வச்சுக்கலாம் லாங். ஸோ லாங் டேர்ம்க்கு நமக்கு என்ன அது லாங்காக நம்மளோட செடி வந்து இது எப்படி இருக்கும் இளமையாகவே இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னா சைட்டோகைனினோட விளைவுகள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜிப்ரலின்கள். ஸோ ஜிப்ரலின் அப்படிங்கிறது தான்
ஆக்சுவலாக ஆக்சின் அப்படிங்கிறது முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஹார்மோனு. ஆனால் அதிக அளவு இருக்கக்கூடிய தாவரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜிப்ரலின்கள். ஓகேவா? ஸோ ஜிப்ரலின்களை குருசோவா அப்படிங்கிறவங்க நெல் பயிரில் பக்கானை நோய் இல்லாட்டி கோமாளித்தன நோய் அப்படிங்கிறது நெல்லில் உருவாகுது. அந்த நோயை உருவாக்குறது யாருன்னு பார்த்தா ஒரு பூஞ்சை. அந்த பூஞ்சைக்கு பேர் என்னென்னா ஜிப்ரெல்லா பியூஜிகுராய் அப்படிங்கிறது தான் அந்த பூஞ்சையோட பேர். ஜிப்ரெல்லா பியூஜிகுராய் அப்படிங்கிறது அந்த பூஞ்சை பேர். அந்த பூஞ்சை தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு நெல்லில் கோமாளித்தன நோயை ஏற்படுத்துது. அது என்ன பண்ணுது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நம்ம கரும்பெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, கரும்புல எல்லாம் கணு கணுவாக இருக்கும்ல, ஸோ அந்த கணுவிடை பகுதியை வந்து என்ன பண்ணால் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில கரும்பில் கணு குட்டு குட்டையாக இருக்கும், ஒரு சில கரும்பில் கணுவோட கேப் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கணுவோட கேப் அதிகமாக இருக்குது இல்லையா, நீச்சித்தன்மைக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் ஜிப்ரெல்லின். ஸோ ஜிப்ரெல்லின் என்ன பண்ணுது அப்படின்னா கணு பகுதியை கணுவிடை பகுதியோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. ஸோ கணுவிடை பகுதியோட வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன் யாருன்னா ஜிப்ரெல்லின்கள். ஓகேவா? ஸோ ஜிப்ரெல்லின்களோட வாழ்வியல் விளைவுகள் தாவரங்களோட மீது. ஸோ ஃபஸ்ட்டு தாவரங்கள் மீது ஜிப்ரெல்லினை தெளிக்கும் போது என்னாகுதுன்னா கணுவிடை பகுதிகள் திடீர்னு என்னாகும்னா பெருசாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு அப்படி நெருக்க நெருக்கமாக இருக்கக்கூடிய கணுவிடை பகுதிகள் நெருக்கமாக இருக்கிற தாவரங்கள் மேலே ஜிப்ரெல்லினை தெளித்தோன்னா திடீர்னு என்னாகும் அப்படின்னா அதோட நீச்சி அதிகமாகி கணுவிடை பகுதி நீச்சி அடைஞ்சிட்டு அதை தொடர்ந்து மலர்தலும் ஏற்படும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா போல்ட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ போல்ட்டிங் ப்ராசஸ்ஸை இங்கே பார்க்க போகிறோம். இதில் இப்போ நெருங்கிய இலையடுக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பக்கத்து பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக காணப்படுது இல்லையா. ஸோ அப்போ நெருங்கிய இலையடுக்கம் இருக்க தாவரத்தில் ஜிப்ரெல்லினை நம்ம தெளித்தோம் அப்படின்னா அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுன்னா திடீர்னு நீச்சி அடைந்து அதிலிருந்து நிறைய இலைகள் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதுக்கு பேர் தான் என்னென்னா போல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த போல்டிங்கை தூண்டுறது யார் அப்படின்னு சொன்னால் ஜிப்ரெல்லின்கள் தான் போல்டிங் ப்ராசஸை தூண்டும். ஜிப்ரெல்லின்கள் வந்து இருபாலின தாவரங்கள் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஓரின தாவரம் அப்படின்னா என்னது, ஒரு தாவரத்தில் ஒரே ஆண்பால் தாவரமோ இல்லை பெண்பால் தாவரமோ இருக்கும். ஈரின தாவரம் அப்படின்னா என்னது, ஒரே தாவரத்தில் ஆண் மலரும் ஆண் பாட்டும் இருக்கும் பெண் பாகமும் இருக்கும் சரியா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இருபாலின தாவரங்களில் ஆண் மலர் தோன்றுவதை வந்து ஊக்குவிக்கும் சரியா எது அப்படின்னு சொன்னால் ஜிப்ரெல்லின். எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளரியில் சொல்கிறாங்க. ஸோ வெள்ளரிங்கிறது ஒரு இருபாலின தாவரம். அந்த தாவரத்தில் ஆண் மலர் இருக்குல்ல அதோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஜிப்ரெல்லின். நெக்ஸ்ட்டு ஜிப்ரெல்லின் உருளைக்கிழங்கில் உறக்க நிலையை வந்து நீக்குது சரியா. உறக்க நிலையை நீக்குது உருளைக்கிழங்கில். நெக்ஸ்ட்டு கருவுறா கனிகளை வந்து உருவாக்குது. ஆக்சின்களும் கருவுறா கனிகளை உருவாக்கும். ஆனால் ஆக்சினை விட ஃபாஸ்டஸ்ட்டாக எது உருவாக்கும் அப்படின்னு சொன்னால் ஜிப்ரெல்லின்கள் உருவாக்கும். ஓகேவா? ஸோ ஜிப்ரெல்லின்கள் வந்து கருவுலா விதைகளற்ற கனிகளை கருவுறுதல் நடைபெறாமலே தூண்டுவதில் ஆக்சினை விட செயல்திறன் மிக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிறது அப்சிசிக் அமிலம். இதுவரை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோனை பார்த்தோம். எது எது அப்படின்னு சொன்னால் ஆக்சின், சைட்டோகைனின் அண்ட் ஜிப்ரெல்லின். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வளர்ச்சியை அடக்கக்கூடிய ரெண்டு ஹார்மோன் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அப்சிசிக் அமிலமும் எத்திலினும். ஸோ இப்போ அப்சிசிக் அமிலம். அப்சிசிக் அமிலம் அப்படிங்கிறது என்னென்னா உதிர்தல் அல்ல மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி. ஸோ வளர்ச்சியை தடைப்படுத்தும் இல்லையா, அடக்கி வைக்கிறதுனால இதுக்கு பேர் வளர்ச்சி அடக்கி. ஸோ இது பல்வேறு வகையான இறுக்கங்களுக்கு எதிராக என்ன பண்ணும் அப்படின்னா தாவரத்தில் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் இறுக்க நிலை ஹார்மோன். ஸோ கொஷினில் கேட்பாங்க இறுக்க நிலை ஹார்மோன் அப்படி தாவரத்தில் இறுக்க நிலை ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்சிசிக் அமிலம். இது ஒரு வளர்ச்சி அடக்கியாக செயல்படும். இது எங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொன்னால் நம்ம செல்லில் தாவர செல்லில் பசுங்கணிகம் இருக்கும் இல்லையா. ஸோ பசுங்கணிகங்களில் தான் இந்த ஹார்மோன் காணப்படும். ஓகேவா? ஸோ இதோட வாழ்வியல் நிகழ்வு. ஸோ என்ன பண்ணும், வளர்ச்சியாக அடக்கணும். வளர்ச்சியை அடக்கணும்னா அந்த இப்போ தாவரம் முதிர்வு அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த முதிர்வு அடைந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய இலை அப்புறம் கனி காய் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், உதிர வைக்கணும். அப்போ உதிர்தலை வந்து தூண்டிவிடணும். ஸோ அந்த வேலையை தான் அப்சிசிக் அமிலம் பண்ணும். ஸோ அப்சிசிக் அமிலம் உதிர்தல் நிகழ்வை வந்து ஊக்குவிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு
நீர் பற்றாக்குறையா இருக்கும் இல்லையா, அந்த காரண அந்த காலங்களில் வறட்சி காலங்களில் நீர் இருக்கம் இருக்கிற காலங்களில் அப்சிசிக் அமிலம் என்ன பண்ணுனா இலைத்துளையை மூட செய்யும். ஸோ இலைத்துளையை மூட செஞ்சால் நமக்கு என்னாகும், நீராவி போக்கு வந்து குறையும். ஸோ நீராவி போக்கு குறைக்கிறது மூலமாக தாவரத்துக்கு தண்ணி சத்து வந்து என்னாகும், வறட்சி காலத்தில் இருக்க தண்ணியை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்க முடியும். என்னென்னா அப்சிசிக் அமிலம் இலையில் இருக்கக்கூடிய பச்சையத்தை வந்து இழக்க செய்யும். ஸோ பச்சையத்தை இழக்க செய்கிறது மூலமாக சீக்கிரம் அதாவது மூப்படைவதை ஊக்குவிக்கும். ஸோ பச்சையம் இல்லை அப்படின்னா நம்ம இலைகள்னால என்ன பண்ண முடியாது, ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது. ஒளிச்சேர்க்கை பண்ண முடியலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது முதிர்வடைஞ்சிரும், அதாவது அதை என்ன சொல்கிறது யூஸ்லெஸ் ஆகிடும், அப்போ காஞ்சி போய் சருகாகி உளுந்துரும். ஸோ அதை ஊக்குவிக்கிறதும் அப்சிசிக் அமிலம் தான். அப்புறம் குளிர்காலங்களும் போது பிர்ச் அப்படிங்கிற ஒரு மரத்தில் என்ன பண்ணுன்னா மொட்டு உறக்கத்தை வந்து தூண்டுது. ஓகேவா, உருளைக்கிழங்குல வந்து உறக்க நிலையை தடை செய்கிறது யாரு அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஜிப்ரலின். ஸோ அதே மாதிரி தக்காளியில் பக்கவாட்டு முளர்ச்சியையும் தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கியாகவும் நமக்கு அப்சிசிக் அமிலம் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து எத்திலீன். ஸோ எத்திலீன் அப்படிங்கிறது இந்த இது கேட்பாங்க, பை நிலையில் இருக்கக்கூடிய தாவர ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்திலீன். இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, ஏன்னா இது மட்டும்தான் என்ன ஃபார்மில் இருக்குது, வாயு வடிவத்தில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வளர்ச்சி அடக்கி தான். இது முக்கியமாக என்ன வேலையை செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆப்பிள் தர்பூஷணி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பழங்களை வந்து அதாவது பழம் காய் வந்து பழுக்கிறத தூண்டுது. ஓகேவா, ஸோ அந்த வேலையை வந்து எத்திலீன் பண்ணும். ஸோ தர்பூசணி வாழை ஆப்பிள் போன்ற தாவரங்களில் கனிகள் பழுக்கும் போது எத்திலீன் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது. ஸோ எத்திலீனோட வாழ்வியல் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சொன்னது தான், அதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே என்ன, இப்போ ஃபஸ்ட்டு யூஸே என்னென்னா கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கும். ஸோ என்னென்ன பழம், தக்காளியில் ஆப்பிளில் மாம்பழம் வாழைப்பழம்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயுமே பழம் பழுக்கிறத ஊக்குவிக்கிறது எத்திலீன் தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எத்திலீனை யூஸ் பண்ணி மரத்துலேருந்து எடுத்தாலும் செயற்கையாக எத்திலீனை யூஸ் பண்ணி பழத்தை பழுக்க வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எத்திலின் வந்து இருவித்திலை தாவரம் இருக்கு இல்லையா, இருவித்திலை தாவரம்னா என்னது, அந்த விதையை வந்து நம்மளால ரெண்டாக பிரிக்க முடியும். ஸோ அந்த இருவித்திலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு நீச்சி அடைவதை தடை செய்யுது, ஏன்னா இது வளர்ச்சி அடைக்கு தானே. ஸோ அது வேரும் தண்டும் நீச்சி வளராமல் அதை வளர்ச்சியை தடுக்குது. நெக்ஸ்ட் எத்திலின் வந்து இலை மற்றும் மலர்கள் மூப்படைவத விரைவுபடுத்துது. ஸோ என்ன பண்ணும், நம்ம என்ன பார்த்தோம் ரிச்மான் லாங் விளைவில் என்ன பார்த்தோம், சைட்டோகைனின் வந்து நம்ம இதை என்ன பண்ணும் ப்ராசஸ் சீக்கிரமே முதிர்ச்சி அடைவதை தடுக்கும். இதுவே முதிர்ச்சி அடைவதை தூண்டு வைக்கிறது யாருன்னா எத்திலீன். ஸோ எத்திலீன் வந்து இலை மலர் மற்றும் கனிகளில் உதிர்தல் அடுக்கு உற்பத்தி ஆவதை தூண்டும், ஆக்சின் தடுக்கும். இது நம்ம எத்திலீன் தூண்டும், உதிர்தல் அடுக்கு உற்பத்தி ஆகிறத தூண்டும். இவை வந்து முதிர்ச்சி அடையும் முன்னரே, அப்போ அதனால் என்னாகும், ஒரு தாவரம் வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே என்னாகும், இது தூண்டுறதுனால சீக்கிரமே அது உதிர்ந்துடும். லாஸ்ட்டாக எத்திலீன் மொட்டுக்கள் விதைகளோட உறக்கத்தை நீக்குது, சரியா. ஸோ இதுதான் வந்து எத்திலீனோட பயன்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோன்னா, நம்ம தாவர ஹார்மோன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதில் மொத்தம் 5 ஹார்மோனில் முதல் 3 ஹார்மோன் ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் 3 வளர்ச்சியை ஊக்குவிக்கும். வளர்ச்சியை தடை பண்ணுறது யாருன்னா எத்திலீனும் அப்சிசிக் அமிலமும் தடை பண்ணும். இதில் நம்ம சொன்ன எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான், இது ரொம்ப சின்ன டாபிக் தான், நம்ம படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். கண்டிப்பாக நம்ம வீடியோவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. ஸோ நம்ம இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சயின்ஸ் சம்மந்தமான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட கண்டினியூஷனான விலங்கு ஹார்மோன் பார்ட் 2 உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.